இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்று என்றோம் நெஞ்சில் சுமக்கும் அன்பும் அருளும் நீதியும் நேர்மையும் கொண்ட இறைவா, இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்திய நாட்டிற்காக உம்மை போற்றுகிறோம். பல கலாச்சாரங்களையும் மதங்களையும் பண்பாடுகளையும் மொழிகளையும் இயற்கை வளங்களையும் திறன்களையும் திறமைகளையும் தந்து கொண்டிருக்கின்ற சூழலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் ஒரு பக்கம் அநியாயங்கள், அட்டூழியங்கள், நேர்மையில்லா தனங்கள், வெளிப்பட இல்லா தனங்கள், பலாத்காரங்கள், வெறித்தனங்கள், சுயநலத்தனங்கள், நேர்மையில்லா தனங்கள் ஒரு பக்கம் இந்திய நாட்டை வலுவிழக்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். வகுப்புவாதங்கள், மதவாத திமிர்த்தனங்கள் எங்களை நிலைகுலை செய்கிறது. அதற்கு எங்களுடைய சுயநல காரணங்கள் தான் காரணம் என்பதற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பை கேட்கிறோம். இன்னொரு பக்கம் கொஞ்சமேனும் திருப்தி அடைந்து கொள்வதற்கான சூழலிலே நேர்மையான வாய்ப்பு நிறைந்த பொதுநல வகுப்புவாத மதவாத வெறித்தனங்கள் இல்லாத மனிதர்கள் தலைவர்கள் எங்களுக்குள்ளே காண கிடப்பதால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து வழியாக இறையாட்சியை இந்திய நாட்டிலும் மலரச் செய்ய விரும்புகின்ற உயிர்த்த இறைவா, எங்களது இந்திய திருநாட்டை பல்வேறு மொழிகள் பண்பாடு மதங்கள் ஆகிய பன்முகத்தன்மை கொண்ட நாடாக தந்தமைக்காக நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே மதச்சார்பற்ற வகுப்புவாதமற்ற சாதி வெறித்தனமில்லாத இனம் ஜாதிய தொழில் வர்க்கம் பேதம் இல்லாத ஆனால் பொதுநலவாரியான லஞ்சம் வாங்காத லஞ்சம் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளாத நல்ல தலைவர்கள் எங்களுக்கு தேவை என்பதற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாரும் ஓட்டு போட வேண்டும் என்ற மனநிலையை எங்களுக்குள்ளே உருவாக்கியுள்ளோம். ஓட்டு போடுகிற யாவருக்கும் உமது பெயராலே நன்றி சொல்லுகிறோம். அவர்களது தனி குடும்ப சமய சமூக பொதுநல வாழ்வுக்காய் நாங்கள் வேண்டுகிறோம். எப்பொழுதுமே மகிழ்வோடு இந்திய நாடு ஒன்றுபட்டு வளர வேண்டும். வேறுபாடுகள் இல்லாத சமுதாயத்தை காண முடியாது. ஆனால் எங்களுக்கு பாகுபாடு இல்லாத சமுதாயம் வேண்டும். வேறுபாட்டிலே ஒற்றுமை தேடுகிற ஒருமைப்பாடை தேடுகிற இந்த சூழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் பாகுபாடு இல்லாத சூழல் எங்கள் மத்தியிலே ஒருபோது வளரக்கூடாது. நீ பெரியவனா நா பெரியவனா, உன் ஜாதி பெரியதா என் ஜாதி பெரியதா, உன் மதம் பெரியதா என் மதம் பெரியதா, உன் தொழில் பெரியதா என் தொழில் பெரியதா, உன் அதிகாரம் பெரியதா என் அதிகாரம் பெரியதா என்ற வர்க்க போராட்ட நிறைகள் இன்றோடு அளிக்கப்படட்டும். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் மக்களாட்சி கொள்கையை ஒற்றை கலாச்சாரம் சர்வாதிகாரம் எண்ணம் இருள் அழிந்து விடு அளித்து வருகிறது. இந்நிலை மாறி சமத்துவம், உண்மையான சகோதரத்துவம், நேர்மையான நீதி, தியாகம் அர்ப்பணம் போன்ற இறை ஆட்சியின் விளிமியங்களையும் மதிப்பீடுகளையும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தல் மற்றும் மதச்சார்பின்மை போன்ற பண்புகளை கொண்ட சிறந்த தலைவர்களை
வரவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே மக்களாகிய குறிப்பாக இந்திய மக்களாகிய நாங்கள் தேர்ந்தெடுக்கவும் நல்லாட்சி அமையவும் வேண்டும் என்று விரும்புகின்ற சூழலுக்கு எங்களுக்கு தேவையான அருளை தார். அதே வேளையில் ஆண்டவரே எங்களை அச்சுறுத்துகிற ஓட்டு போடுகிற இயந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த இயந்திரம் தான் எங்களை பயமுறுத்துவது போன்று நாங்கள் யாவரும் உணரப்படுகிறோம். உண்மையாகவே வெற்றி பெறுவது வேறு, பொய்மைத்தனத்தில் வெற்றி பெறுவது வேறு. பொய்யாக வெற்றி பெறுவது இறைவாவுக்கு பிடிக்காது. இருப்பினும் எந்த வகையிலேயாவது இந்த இவிஎம் என்று சொல்லுகின்ற முறையை மாற்றி அமைப்பதோ அல்லது அதில் கோளாறு செய்யப்படாமல் இருப்பதற்கான சூழலை உருவாக்குவதிலே உங்களுடைய அருள் ஆதாரம் எங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது. அதையும் எங்களுடைய உறுதி செய்து நல்ல ஆட்சியாக அமைய நல்ல தலைவர்களை உருவாக்க எங்கள் மத்தியிலே நல்ல தெளிவையும் தியாகத்தையும் துணிச்சலையும் அதிகம் அதிகமாக தாரும். ஆமே.
கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் மரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் மரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே, ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும், என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீர் என்று நம்பி வந்தேனே, ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே.
விசுவாசமே இலக்கு வாழ்வில் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா, அச்சம் அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா ஆறுதலும் நீயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா ஆறுதலும் நீயம்மா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.